வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க தயவு செய்து கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி நம்ம சேனலுக்கு ஆதரவு அளிக்குமாறு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ஏப்ரல் 5 முதல் 11 வரை இந்த வாரத்திற்கான ராசி பலன், துலாம் ராசிக்கான ராசி பலன். தம்முடைய சொந்த பொருட்களையும் பிறருக்கு தானமளிக்கக்கூடிய அளவிற்கு பரந்த நோக்கம் கொண்டவர்களாக விளங்கும் துலாம் ராசி நேயர்களே, உங்களோட ராசிக்கு ருணரோக ஸ்தானமான 6 சூரியன் சஞ்சரிக்கிறதால எதிர்பாராத உதவிகள் கிடைத்து உங்களோட கஷ்டங்கள் குறையும். சுகஸ்தானமான 4 செவ்வாய் சனி சஞ்சரிக்கிறதால இருப்பதை அனுபவிக்க இடையூறு, தேவையற்ற அலைச்சல்கள், குடும்பத்தில் ஒற்றுமை குறைவு இதெல்லாம் ஏற்படும். இந்த வாரத்தில் நெருங்கியவர்களை அனுசரித்து போகிறது நல்லது. பணவரவை பொறுத்த வரைக்கும் பணவரவுகளில் நெருக்கடிகள் நிலவினாலும் 3 கேது சஞ்சரிக்கிறதால எதிர்நீச்சல் போட்டாவது எதையும் சமாளிச்சிருவீங்க, குடும்ப தேவைகளும் பூர்த்தியாகும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் சிறு பாதிப்புகள் வந்தாலும் மருத்துவ செலவுகள் ஏற்படாது. கணவன் மனைவி இடையே வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. உற்றார் உறவினர்கள் ஓரளவு சாதகமாக செயல்படுவாங்க. திருமண சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் திருமண சுபகாரியங்களுக்கான முயற்சிகளில் சிறு தடை தாமதங்களுக்கு பின் அனுகூலமான பலன் உண்டாகும். அசையும் அசையா சொத்துக்களால் இந்த வாரம் உங்களுக்கு வீண் பிரச்சனைகள் வரும். கொடுக்கல் வாங்கலில் சற்று கவனமோடு இருக்கிறது நல்லது. தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு கூட்டாளிகளையும் தொழிலாளர்களையும் அனுசரித்து நடந்துக்கிறதால அபிவிருத்தி பெருகும். உத்தியோகஸ்தர்கள் தங்களோட பணிகளில் மட்டும் கவனம் செலுத்துறது நல்லது. கல்வியை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் மற்றவர்கள்கிட்ட நல்ல பெயர் எடுக்கிறதுக்காக அதிகமாக உழைக்க வேண்டியிருக்கும். சனி பகவானை வழிபடுறது, சனி பிரீதியாக விநாயகரையும் ஆஞ்சநேயரையும் வழிபடுறது ரொம்ப நல்லது. இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக அமையும் நாட்கள் 5, 6, 9 மற்றும் 10. இந்த செய்தி அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறேன். மீண்டும் மற்றும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.